சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம பண்ணா போவோம், ஆரம்பிக்கலாமா? நான் ரெட் ஸ்டாம்ப் கொடுத்தது எதுக்காகனா, தப்ப ஏத்துக்கிற ஒரு பக்குவமும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதனால தான் நான் அசீமுக்கு ரெட் கொடுத்தேன். நீ யாரா நண்பே? நீ யா நண்பே? துரோகி, 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 துரோகி. அமுதவாணன், ஜனனி, கடைசி வரைக்கும் என்ன ஜாலியாவே கூட்டிட்டு போயிருவேன் நம்பிக்கை இருக்கு. கதை இப்படி போகுதா? ரச்சிதா பாத்தீங்கன்னா, இந்த சிரிச்சுக்கிட்டே ஊசி குத்துறேன்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி ரச்சிதா இருக்காங்களோன்றத நான் நிறைய விஷயத்துல ஃபீல் பண்ணேன் சார். ரச்சிதா வந்து நாலுல இருந்து நான் 10% காட்ட போறேன் அப்படின்னாங்க. சோ உங்களுக்கு தமிழ் நீங்க இன்னும் கத்துக்கணும் ரச்சிதா, உங்களுக்கு தமிழ் புரியல. பிக் பாஸ் எனக்கு எல்லாமே வெளியில நெகட்டிவ் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியுது. தெரிஞ்சிருச்சா? சரி, எனக்கு இங்க யாரு கூட இருக்க வேண்டாம், ப்ளீஸ். நீங்களும் குயின்ஸியும் போட்ட திட்டமும் பலருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது எடுத்தது எதுல வச்சு கொண்டு வந்தீங்க? க்ளூ கொடுக்கட்டுமா? இவங்க ஜாக்கெட். ஆமா சார், ஆமா. எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க? 3000 ரூபாய் 4000 ரூபாய் இருக்கும். ரைட், சரியா கேக்கல எங்களுக்கு. நீங்க பேசின ரகசியம் கூட சார், ரகசியம் பேசல. அவங்க சத்தமா பேசுறீங்களா? ராம விக்ரமன் எல்லாரும் முழிச்சுட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு புரியல அவங்களுக்கு. அப்படி முழிச்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரல முழிச்சுட்டு இருக்க வேண்டி இருக்கும். இந்த பாரு, அப்படியே நின்றாத. வர்றவங்க போறவங்க எல்லாம் வீரபத்ர செலவன் நினைச்சிட்டு வாயில பெண்ணை அடிச்சுட்டு போயிட போறாங்க. இப்ப படம் பாக்கலாம். இது ஒரு சேல். நீதிமன்றங்கள்ல சில தீர்ப்பு அளிக்கப்பட்டாலும் சுப்ரீம் கோர்ட் மறுத்தீர்ப்பு அளிக்கும். நல்ல பொண்ணு நல்லா விளையாடிட்டு இருக்கு, சின்ன ரூல் பிரேக் ஆயிடுச்சுன்னு உங்களை நான் அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுங்க. இதே மாதிரி வெளியிலயும் 10,000 கோடி எடுத்துட்டு வெளியில போயிட்டாங்க. கிரியாளா, உடம்ப இரும்பாக்கி கடா, அடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இப்படி ஒரு வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முடியாத நீங்கள், இந்த ஒரு வெற்றி உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு நியாயமான வெற்றியாளரிடத்தில் அது சேர வேண்டும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நாமினேஷன்ல இருந்து நீங்க ஃப்ரீ என்ற அந்த உரிமை உங்களிடம் இருந்து பறிக்கப்பட்டு நியாயமாக விளையாடிய விக்ரமனுக்கு அது கொடுக்கப்படுகிறது. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படியே ஈஸ்வரா. இந்த விஷயத்துல இந்த மாதிரி விளையாடிய தனலட்சுமி உங்களை தண்டிக்கிறேன். இதுக்கு உறுதுணையா இருந்தவர்களை நான் கண்டிக்கிறேன். தனலட்சுமி, வெற்றியை பத்தி பேசும்போது இருந்த கம்பீரம் தவறுதான் என்பதை உணரும் போது வர வேண்டும்.
என்ன ரஃப்பாக பேசுகிறாரு இப்படி, அந்த பொண்ணு பாவம் கண் கலக்கிடுச்சு அப்படின்னு நாலு பேர் சொல்லலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம்ன்றது உங்களுக்கு அலர்ட் பண்ணிருக்காங்க. தனோ சில நேரத்தில் உங்களுடைய கணக்கு துல்லியமாக இருக்கு, பல நேரத்தில் இருக்கிறது இல்லை. நீங்கள் சேவ்டு. இதில் எவிக்டட் யாரு அப்படின்னு சொல்லிட்டோன்னா சேவ்டு யாருன்னு தன்னால் தெரிஞ்சிடும்ல. போய் மகனே பண்ணல.